எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இந்த ஓணம் ஸ்பெஷல்ல நம்ம என்எல்எஸ்பி பார்க்க போறோம்னா கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் ஓணம்ல 25 வெரைட்டிஸ் ஆஃப் ஓணம் சத்யாமினு ரெடி பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ அந்த ரெசிபியும் பாருங்க. ஓகே, இப்ப வாங்க உன்னியப்பம் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன்னியப்பம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2-3 times வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 kg வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அதை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா திக்கான பாவு காய்ச்ச வேண்டியது அவசியம் இல்லை, லைட்டாக வெல்லம் மெல்ட் ஆனால் போதும். இப்போ வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பச்சரிசியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம பாவு காய்ச்சின அந்த வெல்லத்தை ஊற்றி இப்போ நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இந்த ரைஸும் வெல்லமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லமும் ரைஸும் நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இப்போ நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 பழம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம 3 பழம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் 2 tablespoons கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தேங்காய் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoons கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இதை லாஸ்ட்டாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா எள்ளு வந்து தீஞ்சிரும். அதனால தான் நம்ம தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எள்ளு ஆட் பண்ணுறோம். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உன்னியாப்பம் மாவு மிக்சிங்கில் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் டிஷ்ஷில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கும். இப்போ உன்னியாப்பம் மாவு மிக்சிங் ரெடி. இப்போ குழி பண்ணிக்கார அந்த கல்லில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உன்னியாப்பம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கீயில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். பட் கீயில் பண்ணும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ அது ஆயில் டெம்பரேச்சர் வந்தோடனே இப்போ அதை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லில் ஊற்றிக்கோங்க. கல் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா தீஞ்சிரும். மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ 1 side குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை சின்ன ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க.
இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் உண்ணியாப்பம் ரெடி. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.